கார்த்திகை மாத ராசி பலன். மேஷம், செவ்வாய் மாதம் மத்தியில் புதன் ஆகியோர் மட்டுமே ஓரளவுக்கு நற்பலன்களை தருவார்கள். காரியங்கள் இழுபறிக்கு பிறகே முடியும். புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து ஈடுபடவும். குரு பகவானின் ஏழாம் இடத்து பார்வை ஓரளவு சிறப்பான பலன்களை தரும். பணவரவு அதிகரிக்கும். புதிய பொருள்களின் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ஆனால் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இல்லை என்பதால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் பாதிப்புகளை தவிர்க்கலாம். மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பிள்ளைகள் வகையில் பெருமைகள் சேரும். உறவினர் வருகை மகிழ்ச்சி தரும். கேது எட்டில் இருப்பதால் வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்கவும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். கூடுமானவரை உங்கள் பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும். உயர் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும். ஆனாலும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். வீண் அலைச்சலும் அதனால் மனசோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்கள் வாய்ப்புகளை பெறுவதற்கு கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பெண் கலைஞர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். மூத்த கலைஞர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். மாணவ மாணவியர் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம். கஷ்டப்பட்டு படித்தால்தான் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். சந்தேகங்களை ஆசிரியர்களிடம் உடனுக்குடன் கேட்டு தெளிவு பெறுவதும் நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகள் குடும்பத்தை அனைவரையும் அனுசரித்து செல்வதும் நல்லது. மாத பிற்பகுதியில் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தரும். வேலைக்கு செல்லும் பெண்மணிகள் அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பதும் மிகவும் அவசியம். பிரயாணத்துக்கு உரிய மந்திரம் தினமும் அபிராமி அம்மை பதிகம் பிரயாணம் செய்வது மிகவும் நன்மை தரும். பரிகாரம் ஞாயிறன்று சூரியனுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுவதும் வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு அர்ச்சனை செய்வதும் நல்லது.